பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர். கௌதம், கௌதம் ஸ்கூல்ல கொஞ்சம் வேலை, அதான் வந்து சமைக்க முடியாதுன்னு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். பசியோட இருப்பீங்க, வாங்க சாப்பிடலாம். ஆமாமா, டீச்சருக்கு ஸ்கூல்ல ஏகப்பட்ட வேலை இருக்கும்ல. குழந்தைங்களுக்கு பாடம் நடத்தணும், டெஸ்ட் வைக்கணும், ஹோம்ஒர்க்கை செக் பண்ணணும். அடடடடா, எவ்வளவு வேலை இல்ல. அம்மா, ஸ்கூல்ல டீச்சர் வேலை மட்டும் தான் பாக்குறியா, இல்ல என்ன காப்பாத்துறதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா வேற வேலை பாக்குறியா? இல்ல கௌதம், நான் என்ன சொல்ல, கௌதம் 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 சாரி கௌதம் கௌதம், நான் என்ன சொல்றேன்னா போதும், நீ எதுவும் சொல்ல வேணாம். ஆல்ரெடி ஒரு பொய் சொல்லிட்ட, அடுத்து இப்ப என்ன பொய் சொல்ல போற? அத கேக்குற அளவுக்கு என் காதுக்கும் மனசுக்கும் சக்தி இல்ல. போயிரு. ஐயோ கௌதம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் வேணும்னே பொய் சொல்லல. நான் ஸ்கூல்ல ஆயம்மா வேலை செய்யறேன்னு சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும்னு தான் நான் உண்மையை மறைச்சேன். இப்போ மட்டும் என் மனசை குழுகுழுன்னு நான் வச்சிருக்கேன், எதையாவது சொல்லி சமாளிக்காத. ஆரம்பத்திலே உனக்கு இந்த வேலை தான் கிடைச்சிருக்கு, ஆனா என்கிட்ட டீச்சர் வேலைக்கு போறேன்னு பொய் சொல்லியிருக்க. தவர், நான் ஒண்ணு இந்த வேலைய தப்பா சொல்லல, கேவலமாவும் சொல்லல. எல்லா வேலையும் ரொம்ப நல்ல வேலை தான், ஆனா நீ படிச்ச படிப்புக்கு இந்த வேலை லாய்க்கு இல்ல. இது ஏன் நீ என்கிட்ட சொல்லல? வேலைக்கு போன முதல் நாள்ல இருந்தே நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்க. வாங்கினாதான் வீட்டு செலவை சமாளிக்க முடியும், நீங்களும் அப்பதான் பிசினஸ்க்கு ட்ரை பண்ண முடியும்னு நினைச்சுதான் நான் அந்த வேலைக்கே ஒத்துக்கிட்டேன். அது கூட வெறும் 2 மாசம் தான், அதுக்கப்புறம் எனக்கு டீச்சர் வேலை கிடைச்சிடும். ஹலோ மேடம், நீ இப்ப செய்யற வேலையை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ 2 மாசத்துக்கு அப்புறம் உள்ளதுக்கு போயிட்ட. நீ இந்த வேலை பார்த்துதான் நான் பெரிய ஆள் ஆகணுமா? நீ ஸ்கூல்ல கூட்டி பெருக்கிதான் என் கௌரவத்தை காப்பாத்தணுமா? குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டிதான் எனக்கு சாப்பாடு போடணுமா? சொல்லு. நம்ம ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனர் மேனேஜர் கிட்ட கூட காட்டாம மொத மொத உன்கிட்டதான் காட்டணும்னு எவ்வளவு ஆசையான ஸ்கூலுக்கு வந்தேன் தெரியுமா? நான் தெரியுமா? என் கௌதம் கிட்ட நான் போய் சொன்னது எதுக்காக? என் கௌதம் என்ன அந்த கோலத்துல பார்த்து மனசு உடைஞ்சு போய் பிசினஸ்ல ஜெயிக்காம விட்டுறக்கூடாதுல்ல, அதுக்காக தான். பிளீஸ் கௌதம், என்ன புரிஞ்சுக்கோங்க, என் மேல கோவப்படாதீங்க. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. எனக்கு கோபம் யார் மேல தெரியுமா? என் மேல. உன்னை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டல, என் மேலதான் எனக்கு கோபம் ஆத்திரம் வெறுப்பு எல்லாம் இருக்கு. எப்பவும் என்ன பாத்துக்கிறவளா இருக்கிற உன்னை என்னால கேர் பண்ணி பாத்துக்க முடியலையே.
அந்த வருத்தம் தான். ச்சே, எனக்காக நீ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்ட, ஆனா நான் நீ எங்க போற, எங்க வேலை பாக்குற, என்ன பண்ற, இது எதையும் நான் கவனிக்காம விட்டேன். நான் கவனிச்சிருக்கணும். அந்த கவலை தான் என்ன போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கு. அண்ணன் கூட ஒரு நாள் இந்த டீச்சர் வேலையை விட்டுடுன்னு சொன்ன, அப்பவாத நீ விட்டுருக்கலாம். ஆனா பசங்களுக்கு சேவை செய்யறது பிடிக்கும்னு நீ சொன்ன, அப்ப கூட நீ என்கிட்ட பொய் தானே சொல்லியிருக்க. ச்சே, என் வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப கொடுமையான நாள், என்னால இதை மறக்கவே முடியாது. கௌதம், கௌதம், ப்ளீஸ் கௌதம், சாப்பிடுங்க கௌதம், கௌதம், கௌதம் சொன்னா கேளுங்க கௌதம். எனக்கு வேண்டாம் இலக்கியா. கௌதம், வெறும் வயிற்றோட படுக்க கூடாது, எந்திரிங்க. மனசு பூரா வெறுமையாகி போயிடுச்சு, என்னால சாப்பிட முடியாது. கௌதம் ப்ளீஸ், நான் எதையும் திட்டம் போட்டு பண்ணல, நான் நம்ம நல்லதுக்காக தானே பண்ண. இது ஒரு சாதாரண விஷயம் கௌதம், இதையே பெருசு பண்றீங்க. எந்திரிங்க, சாப்பிடுங்க. எது சாதாரண விஷயம்? ஜானகி பில்டர்ஸோட ஒன் ஆஃப் த ஓனர் இலக்கியா ஆயமா வேலை பாக்குறேன். சும்மா சமாளிக்காத கௌதம், சொன்னா கேளுங்க. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். சாரி கௌதம், சாரி. எந்திரிச்சு சாப்பிடுங்க கௌதம், எந்திரிங்க கௌதம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நீ சாப்பிட்டு படு. நீங்க சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன்? எந்திரிங்க, எந்திரிங்க கௌதம். வேணாண்ணா, விட, நீ பேசாம இரு இலக்கியா. கௌதம் ப்ளீஸ், கைய விடு. கௌதம், கௌதம், சைட்டுக்கு கிளம்பிட்டீங்களா சொல்லுங்க கௌதம். கௌதம், இன்னும் என் மேல உள்ள கோவம் குறையலையா? உங்க கோவம் குறைய நான் என்ன பண்ணணும்? சரி, இப்ப வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிச்சுக்கிறீங்களா? ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க கௌதம். அடியால கிடைக்கிற வலிய விட உங்க அமைதியால கிடைக்கிற வலி ரொம்ப வலிக்கும். என் இலக்கியாவை அடிக்கிற அளவுக்கு நான் உனக்கு கேவலமானவன் இல்ல. ஆனா அதே இலக்கியா எனக்கு கொடுத்த அடியோட வலிய தாங்க முடியாம பேசாம இருக்க. நான் ஒன் வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளவு சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளவு ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீரெல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமையா, எப்படி சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர், பாலின் சுவை, பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.